வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. துறையூர் ஓங்காரக்குடிலுக்கு ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ அன்பர் வந்திருக்காங்க, வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? நான் வந்து என் பேர் மாரிமுத்து. நீங்கள் எந்த ஊர்? திருச்சியிலேருந்து வந்திருக்கேம்மா. உங்களுக்கு எப்படி தெரியுங்க ஓங்காரக்குடி? எனக்கு வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்திருக்கேன், இப்போ வந்திருக்கிறது மூன்றாவது தடவையாக ஐயாவை பார்க்கலான்ட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் ஏற்கனவே முதல் தடவை வந்ததுக்கும் முதல் தடவை வந்துட்டு ஐயாவை பார்த்துட்டு போனேன். ஐயா அப்போ வந்து அமர்ந்திருந்த நிலையில் வந்து ஆசீர்வதிச்சாங்க. அப்போ வந்து கொஞ்சம் சில மன சங்கடங்கள்லாம் இருந்தது. ஐயா பார்த்துட்டு போனதுக்கு பிறகு நிம்மதியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். தற்போது இப்போ ரெண்டாவது தடவை வரும்போது ஐயா பார்க்கலைங்க, சும்மா குடிலுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டேன். மூன்றாவது தடவை இப்போ வந்திருக்கேன். ஐயா இப்போவும் ஆசீர்வாதம் பண்ணாங்க. இங்கே வந்துட்டு போனாலே உடலில் உள்ள வியாதிகள் இதெல்லாம் கொஞ்சம் தீர்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதே சமயத்தில் நிம்மதி கிடைக்குது. ஆமாம், அதனால் வந்து ஐயா வந்து நீண்ட நாள் பொதுமக்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். சரிங்க. நீங்கள் உங்கள் ஊரில் அன்னதானம் எதை வணங்குறீங்க? ஆ, ஏதாவது நம்ம நாங்கள் அன்னதானம் பண்ணுறது இல்லைங்க. அன்னதானம் யாராவது பண்ணுறவங்களுக்கு உதவி கேட்டாங்கனாக்கா தவிர்க்காமல் கொடுக்குறேன் நான். அது தொடர்ந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்கய்யா. நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்க? ஆ, சொல்லியிருக்கேங்க, சொல்லியிருக்கேன். குழந்தைகள் வந்து அவசியம் வந்து ஐயாவை பார்த்துட்டு போனால் ஒரு திருப்பமே கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி என் நண்பர்கள்ட்ட கேட்குறவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் நான். துறையூரில் இந்த மாதிரி குடில் இருக்குது, அது சம்மந்தமாக ஏதாவது கேட்டாங்கனாக்கா உடனடியாக சொல்லுவேன், நல்ல விதமாக அதை சொல்லுவேன். சரிங்கய்யா. நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க, அங்கே போனதுக்கும் இங்கே ஓங்காரக்குடிலுக்கு என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க? நிறையா ஆன்மீக ஸ்தலம் போயிருந்தாலும் இங்கே வந்து ஐயா வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது வந்து கடவுளே வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற மாதிரி உணர்கிறோங்க. இதனால் வந்து ஒரு திருப்தி நமக்கு, ஐயா ஆசீர்வதிச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் அது வந்து அந்த திருப்தியோடு நம்ம போகிறோம். இங்கே மற்ற தலங்களுக்கும் இங்கே வந்துட்டு போகிறதுக்கும் அதுதாங்க வித்தியாசம். நீங்கள் கடவுளாக பார்க்குறேன்னு சொல்கிறீங்க, இதை பார்த்துட்ருக்க மக்களுக்கு நீங்கள் உணர்ந்ததை சொல்லுங்கள் ஐயா. ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். எனக்கு வந்து நம்ம ஓங்காரக்குடியில் இருக்கக்கூடிய ஐயாவிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும்னு சொன்னால் கொஞ்சம் குடும்பத்திலையும் சுபிச்சம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். சில பேர் எவ்வளோ முயற்சி செய்தாலும் இந்த இடத்துக்கு வர முடியாது, ஆனால் ஒரு கொடுப்பனை இருந்தால் மட்டுமே தான் இந்த ஐயாவை பார்க்குறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அதனால் இவங்க வந்து வந்துட்டு போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக நினைக்கிறேன் நான். சரிங்கய்யா.